ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்தது பார்த்தீங்களா ஆன்லைன் எக்ஸாம், அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஆர்ஏ அண்ட் யூ, அதாவது யார் யாரெல்லாம் வந்து அரியர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதனால சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, May 17 வந்து இப்போ இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த எக்ஸாம் வந்து எந்த மோடில் நடக்கும், ஆன்லைன் மோடில் நடக்குமா, இல்லை அப்படி ஆன்லைன் மோடில் நடந்தாலுமே ஓப்பன் புக் எக்ஸாம் டைப்பில் நடக்குமா அப்படின்ற போல் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் வந்து நடக்க போகுது, ஆனால் எம்சிக்யூ டைப்பில் தான் வந்து நடக்க போகுது. அதாவது நீங்கள் போன வாட்டி எழுதுனீங்க பார்த்தீங்களா, எல்லாம் 1 மார்க்கா, அது மாதிரி தான் நடக்க போகுது. ஏன்னா எதுக்காக இது மாதிரி 1 மார்க்கில் நடக்க போகுதுன்னா, நீங்கள் போன வாட்டி எழுதின எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாமாக இப்போ நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வாட்டி எப்படி எழுதுனீங்களோ அதே இந்த வாட்டி எழுதுறீங்க, ஃபுல்லாக எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் வந்து இப்போ இந்த ரீ எக்ஸாம் எழுதுறோமா, இல்லை வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஃபெயிலான சப்ஜெக்ட் மட்டும் நாங்கள் ரீ எக்ஸாம் எழுதுறோமா அப்படின்றப்போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து ஆர்ஏ அண்ட் யூ, அதாவது அரியர் வச்சுருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதுனா போதும், நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணுன்ட்டு அவசியமே இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் வந்து ஃபீஸ் பே பண்ணி எழுதணுமா அப்படின்ற அப்போல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நீங்கள் கட்டியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா போன செமஸ்டர், அதுவே நீங்கள் போதும். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீ எக்ஸாமாக தான் எழுதுறீங்க, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு அடுத்த செமஸ்டர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்ட்டு அதாவது அட்டெம்ப்ட் மாதிரிலாம் இது உங்களுக்கு வராது. நீங்கள் எழுதின எக்ஸாமை ரீ எக்ஸாமாக எழுதுறீங்க. அண்ட் இன்னொன்று வந்து மெயின் திங் நான் வந்து சொல்கிறேன், நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கும் வந்து இது சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு. இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் காலேஜுக்கு சொல்லலை. May 17 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு மெயின் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து சர்க்குலர் வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்னொன்று கேட்டிருந்தாங்க, இன்னும் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குலாம் வந்து ரிசல்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணல, எப்படி வந்து எங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு வந்து அவங்க சர்க்குலர் வந்து விடாத இருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த சர்க்குலர் வந்து, அதாவது அஃபிலேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சர்க்குலர் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம்ஸ்லாம் வந்து இருக்குது, நீங்கள் யாருமே நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதை மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.